வணக்கம். மினுமாஸ்டர் சேனலை காண வந்த அனைவருக்கும் நன்றி. நம்ம இப்போ ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். டிராகன் மார்ட்டு, இது சைனா ப்ராடக்ட்டு உள்ள ஒரு கடை. ஃபஸ்ட்டு டைம் குவைத்தில் இந்த சைனா ப்ராடக்ட் ஷாப் தான் இருந்தது. இது பெரிய ஷாப்பிங் மாலு. இந்த டிராகன் மார்ட்டு சிம்பிளே வெளில வந்து டிராகன் சிம்பிள் போட்டிருக்கோம். இது தஜீஜில் லுலுக்கு அடுத்து கமர்ஷியல் பேங்குக்கு அடுத்து இருக்குது. சிக்ஸ்த்து ரேங்கரோட ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த டிராகன் மார்ட்டு. இந்த டிராகன் மார்ட்டில் என்னென்ன கடைகள்லாம் இருக்குது, எப்படி இருக்குன்னு உள்ளார போய் பார்ப்போம் வாங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ஷாப்பிங் மாலாக சுற்றி பார்க்கலாம். இங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தால் நாலு பேர் நமக்கு ஹாய் சொல்கிறாங்க, நம்மளும் ஒரு ஹாய் சொல்லிக்குவோமா? ஹாய். இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸு பயங்கர பிரம்மாண்டமாக பெருசாக இருந்தது. வெளியிலேயே நிறைய விளையாட்டு ஜாமான் வச்சுருந்தாங்க. இங்கே குவைத்து சைனாவோட ஃப்ளாகு நல்லா கம்பீரமாக பறந்துக்கிட்டு இருந்தது. என்ட்ரன்ஸே நல்லா பெருசாக இருந்ததுனால அவ்வளோ திங்ஸ் இங்கே இருந்தது. ஊஞ்சல், அந்தமாரி ஃபவுண்டன், ஆர்டிஃபிஷியல் ஃபவுண்டன் பிளாஸ்டிக்லேயே இருக்கும், அதையும் வச்சுருந்தாங்க. மூணு பேர் ஆடுறது, ரெண்டு பேர் ஆடுறது, சிங்கிளாக உள்ள ஊஞ்சல் எல்லாம் நல்லா இருந்தது. மாடர்ன் ஊஞ்சலாக இருந்தது. அந்த ஃபவுண்டனும் பின்னாடி இருக்குது பாருங்கள், ஊஞ்சலுக்கு பின்னாடி. மாடர்னில் வைக்கிற சோஃபா செட்டு, டைனிங் டேபிள் செட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். வின்டர் டைமில் இங்கே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க லைஃப்பை. வீட்டுக்கு வெளியிலேயோ, என்ட்ரன்ஸ் சைட்லேயோ, இல்லை ஃப்ரண்ட்லேயோ நிறைய பிளேஸ் இருக்கும். அவங்க கார்டன் மாதிரி, பார்க் மாதிரிலாம் செட் பண்ணுவாங்க. இது வந்து குளிர்காயத்துக்குரிய ஃபயர் பிளேஸு, அந்த பிளாக் கலரில் உள்ளது. அடுத்து கிரில் செட்டு, நைட்லலாம் நல்லா கிரில் போடுவாங்க. அவுட்டோரில் பார்க்கில் தான் கிரில் சிக்கன்லாம் சுடுவாங்க. அந்த கிரில் சிக்கன் சுடுற வாசனை நம்ம அப்படியே சாப்பிட்ற டெம்டேஷன் கொண்டு வந்துடும். கிரில் செட்லாம் அடிக்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த பேகோடையே இருக்குது. அடுத்து திவானியா தான். இந்த திவானியா கீழே போட்டு உட்கார சேர் மாதிரி தான், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா குஷன் வச்சு நல்லாயிருக்கும். திவானியா சோஃபா செட்டும் இருக்குது, அதுவும் தரையில் போட்டு உட்கார மாதிரி தான் இருக்கும். இது குஷன் இல்லாத சேரில் கூட இந்த செட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பன்னி நமக்கு வெல்கம் சொல்கிறாரு, அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிக்குவோமா? ஹாய். அடுத்து ஃப்ளவர் சீரியல் லைட்டோட ஒரு குட்டி பிளான்ட் மாதிரி இருக்குது, அதில் சீரியல் லைட் போட்டால் நல்லா மினுக்கு மினுக்கு நல்லா எரியும். இதை வந்து இவங்க கார்டனில் யூஸ் பண்ணுவாங்க. பிள்ளைங்களுக்கு வீட்டு வாசல்லையே சைட்லேயோ கார்டன் செட் பண்ணியிருப்பாங்க. ரைட் சைடில் ஊஞ்சல், சறுக்கு மரம், சைக்கிள், குட்டி வீடு எல்லாமே இது கார்டன் செட்டப் தான் உங்களுக்கு. சைடில் ஸ்டால் போட்டிருக்காங்க. பாப்கார்ன், சிப்ஸு, ஐஸ்கிரீமு, ஜூஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஆர்டிஃபிஷியல் ட்ரீஸு, பிளான்ஸ் தான். இது ஃப்ளவர் வேஷ் மாரி ஸ்டாண்டோடு இருக்குது. எவ்வளவோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ஒயிட்டு, பிளாக்கு, கோல்டு கலர் எல்லாமே இருக்கும். இது ஃப்ளவர்ஸ் பொக்கே மாரி செட் பண்ணி வாசலில் என்ட்ரன்ஸில் வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இது ஹோட்டல்லலாம் இங்கே இருக்கும். இது எல்லாமே லைட்டிங் தான், சீரியல் லைட்டிங் அண்ட் டெக்கரேட்டிவ் லைட்டிங். இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆச்சுனாலே அவுடோரில் வந்து நல்ல அழகாக செட் பண்ணுவாங்க. கார்டனு ப்ளஸ் திவானி அதெல்லாம் செட் பண்ணுவாங்க. அதனால தான் இந்தமாரி திங்ஸ் இந்தமாரி டைமில் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. அடுத்து பன்னியும் கார்டனில் செட் பண்ணுவாங்க. பன்னி, டெடி பேர், குட்டி குட்டி பொம்மையெல்லாம் அங்கங்கே வச்சுருப்பாங்க. இது வந்து பெரிய ஹோட்டலில் கூட என்ட்ரன்ஸில் வெல்கம்காக வச்சுருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஃப்ளவர் வேஷு, குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் இருக்கும். அதுமாரி கொடி கொடியாகவும் இருக்கும். இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். ஆனால் ஃப்ளவர் பாட்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம பார்க்குறது டிஸ்பிளேயில் டேபிள் அடுக்கி வச்சுருக்காங்க. கேண்டில் ஸ்டாண்ட்ஸ் தான், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் இருக்கும். இந்த கேண்டில் ஸ்டாண்டு வந்து காப்பரு, கோல்டு, சில்வர், பிளாக் மெட்டல் எல்லாத்துலேயுமே இருக்கும். வெரி டெக்கரேட்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து இந்தமாரி மெட்டீரியல் வாங்கும்போது இங்கே கருக்கவே கருக்காது. சில்வராக இருந்தாலும் கோல்டாக இருந்தாலும் கருக்கவே கருக்காது. டிசைன்ஸ் எல்லாமே எலகண்ட்டாக இருக்கும். இந்த பன்னியோட பேஸ்கெட்டில் ஃப்ளவர் பஞ்சை செட் பண்ணி ஷோகேஸாக வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸை செட் பண்ணி ஒரு குட்டி பன்னி இருக்கிறாரு பாருங்கள். கேண்டில் ஸ்டாண்ட் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்து சீரியல் லைட்டு பஞ்ச் தான். இது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, எத்தனை கலரில் எரியுது பாருங்கள். என்ட்ரன்ஸில் தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. அந்த பச்சை கலரு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பாருங்கள், வயலட்டு. அடுத்து நம்ம உள்ளார போயிட்டுருக்கோம். உள்ளார போனோன்ட்டு ரெண்டு சைட்லேயும் குட்டி குட்டி கடைகள் இருந்தது, மொபைல் ஷாப்பு அதமாரி இருந்தது. இங்கே எல்லாமே வந்து சைனா ப்ராடக்ட்ன்றதுனால அந்த சைனாவோட லேண்டன்லாம் எங்கே பார்த்தாலும் தொங்க விட்டுருந்தாங்க. அது நமக்கு உள்ளே போனவுனே தெரியும், ஒரு சைனாவோட லுக்கு வந்துடும் அந்த இடத்துல. ஏன்னா எல்லா திங்ஸ்லேயுமே அவங்க வந்து இந்த சைனாவோட அந்த டிராகனு, சைனா வாஸ்து வால் ஹேங்கிங்கு எல்லாமே தொங்க விட்டுருப்பாங்க. ஸ்டிக்கர்ஸு, லேண்டன் எல்லாமே இந்த சைனாவை பிரதிபலிக்கிற மாரியே இருக்கும். இங்கே எல்லா ஷாப்பையுமே குட்டி குட்டியாக தான் பிரிச்சுருந்தாங்க. இது உள்ளார பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான்.
குட்டி குட்டி கண்ணாடி கடைங்களாக தான் இருக்கும். ரெண்டு மூணு ரோ இருந்தது, அண்டர்கிரவுண்ட் இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்தது, எல்லாத்துலேயுமே நிறைய கடைகள் இருந்தது. ஆனால் நிறைய கடைகள் இன்னும் வரலை, வந்த கடைங்க வரையும் இப்போ எடுத்துருக்குறோம். பிள்ளைங்களுக்கும் தனி ட்ரெஸ்ஸுக்குன்னு தனி செக்ஷனு, ஆர்டிஃபிஷியல் ஐட்டமும் தனி செக்ஷனு, ஃப்ளவர் பொக்கேஸ்க்கு தனி செக்ஷனு, அதுமாரி எலக்ட்ரானிக்ஸ் தனி செக்ஷன், அதுமாரி மெடிக்கலு எல்லாமே இருந்தது. இமிட்டேஷன் செட் விற்கிற கடைங்க, டாய்ஸ் கடைங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு கடை உள்ளாரையும் போயிட்டு வரணுன்னா இப்போ நேரம் பத்தாது. ஜஸ்ட்டு நான் லெஃப்ட் ரைட்டும் இந்த மூணு ரோவை காமிச்சு எடுத்துருக்குறேன். இப்போ இதை நம்ம என் கூட அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அதேமாரி காஸ்மெட்டிக்ஸு, பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே வந்து சைனா ப்ராடக்ட், ஜப்பான் ப்ராடக்ட்டும் சில கடைங்களில் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக் ஷாப்புக்குன்னு, பேக்குக்குன்னு தனி ஷாப்பு, ஹேண்ட்பேக்குக்குன்னு, ஆர்னமெண்ட்ஸுக்குன்னு தனி ஷாப்பு. இது லேடிஸ்க்குன்னு பிடிச்ச இடம் இல்லையா, இது உள்ளார போவோம் வாங்க. எவ்வளோ பாருங்கள், இது காது குத்தாத பிள்ளைங்களுக்கு எவ்வளோ வெரைட்டியாக போடணுமோ அந்த அளவுக்கு ஸ்டெட்டு. எல்லாருமே நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது, நல்ல டிசைனில் இருந்தது. பேர்லு, ஸ்டோனு, கலர் ஸ்டோனு எல்லாம் இருந்தது. எதுவுமே இதில் கருக்காது, அது நல்லா தெரியும் எனக்கு. பார்த்திங்கன்னா ஆஃப் கேடி அப்படி தான் இருக்கும். நிறைய இமிட்டேஷன் யூஸ் பண்ணுறவங்களாம் இங்கே போய் வாங்கிக்கோங்க. இந்த மாரி தோடு ஸ்டாண்டு பாருங்களேன், எவ்வளோ விதவிதமாக இருக்குன்னு. நெக்லஸ் செட்டு எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக, மாடர்னாக, கலர்ஃபுல்லாக இருந்தது. கூலிங் கிளாஸு, அதுமாரி ஷோகேஸ், தோடு பாருங்கள் எப்படி டெக்கரேட்டிவாக வச்சுருக்காங்கன்னு. தோடு வந்து ஒரு பேடில் வச்சு குத்தி குத்தி வச்சுருக்காங்க. அதுமாதிரி தோடு ஸ்டாண்டுன்னு எத்தனை வெரைட்டி இருக்குது பாருங்கள், அதுவுமே சேலு தானா. தோடு ஸ்டாண்டும் நீங்கள் எந்த டைப் ஸ்டாண்டு வேணாலும் வாங்கிக்கலாம். தோடு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரிங்கு, ரிங் வெரைட்டி எவ்வளோ இருக்குது பாருங்கள், எல்லாமே கலர்ஃபுல் ஸ்டோன்ஸ் தான். அதுமாரி மூக்குத்தி அளவு தோடுலேருந்து பெரிய சைஸ் தோடு வரையும் ஹேங்கிங்கில் இருந்தது. நல்லா அட்ராக்டிவாகவும் ரொம்ப டிசைனாகவும் இருந்தது. இது சைனீஸ் வாத்து ஷோகேஸாக, இதில் வந்து எல்லா விதமான கலர் எல்இடியும் செட் பண்ணி நல்லா மினுக்கு மினுக்கு நல்லா எரிஞ்சிகிட்டு இருந்தது. கரண்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வாங்க, அடுத்து இமிட்டேஷன் பேங்கிள்ஸ் போவோம். நியூ கலெக்ஷன் பேங்கிள்ஸ் தான், ஸ்டோன் வச்சது, ஒயிட் ஸ்டோன்ஸு, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். செட்டாகவும் இருந்தது, பஞ்சாகவும் இருந்தது, ஒரு ஆறு வலையில் உள்ளதாக இருந்தது, சிங்கிள் வலையில் இருந்தது. அடுத்து க்ரௌன் பாருங்கள், க்ரௌன் வந்து கோல்டு சில்வரில் இருந்தது. க்ரௌனில் அதெல்லாம் 10 கேடி அப்படி தான் போட்டிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் கருக்கவே கருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க அந்த க்ரௌனுக்கு, இதை வாங்கினா வாங்கலாம். அடுத்து கை செயின், ஆங்க்லெட்ஸு எல்லாம் இருந்தது. இது பிரேஸ்லெட்டு தான், அப்படியே ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன். அடுத்து மோதிரம்னா சூப்பர் சூப்பர் மோதிரம், மோதிரம் டிசைன் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டீனேஜர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். அதுமாரி இமிட்டேஷன் விரும்பிங்களாம் இருப்பாங்க, நல்லா அட்ராக்டிவாக வாங்கி போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். பார்த்தா கோல்டே தோத்துரும் அந்த அளவுக்கு இருந்தது. ஒயிட் மெட்டல்லையும் ரொம்ப அழகாக இருந்தது, ஒயிட் மெட்டல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இது நம்ம மெட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட யூசேஜ் பொறுத்து தான். ரிங்கிலே எவ்வளோ வெரைட்டி இருக்குது. இதில் கல் பதிச்சு ஒரு ரிங்லாம் இருந்தது, குட்டி குட்டி கல், அது ரொம்ப நல்லா இருந்தது. நார்மல் ரிங்கு, அதில் எட்டெட்ட ஒயிட் ஸ்டோனு, பிளாக் ஸ்டோனு அந்த மாதிரி இருந்தபோது ரொம்ப அழகாக இருந்தது. டிசைன் வச்ச ரிங்லாம் இருக்குது, ரிங்கிலே எவ்வளோ வெரைட்டி. இந்த கடைக்கில் போனோம்னா நமக்கு டைமே பற்றாது, டைம் போனதே எனக்கு தெரியல, அவ்வளோ வெரைட்டி இருந்தது இந்த கடைங்களில். நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது. லேடிஸு ஒரு கடைக்கில் போனோம்னா சீக்கிரம் வருவோமா, இந்த அதுவும் இந்தமாரி ஆர்னமெண்ட்ஸ் கடைக்கெலாம் போனோம்னா சீக்கிரத்தில் நமக்கு வரத்துக்கு மனசு வராது. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் போகிற மாடல் எல்லாமே நல்லா இருந்தது. வளையலும் மோதிரமும் சேர்த்து ஒரு செட்டாகவும் வச்சுருந்தாங்க. பிரேஸ்லெட்டு மோதிரம் சேர்த்து ஒரு செட்டு அந்த மாதிரியே இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே ஒயிட் மெட்டல், ரோஸ் கோல்டு, கோல்டு கலர் எல்லாம் கலந்து ஸ்டோன் பதிச்சு இருந்தது. ரிங்கும் சேர்த்த வளையல், ரிங் சேர்த்த பிரேஸ்லெட் இருந்தது. இது வளையல் செட்டு செட்டாக இருந்தது, இந்த வளையல் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து ஃபேன்சி செட்டு, ஃபேன்சி மாடல் லைக் பண்ணுறவங்களாம் இங்கே இந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது கொலுசும் கை செயினும் கலந்துருக்கு, செயினும் இருக்குது. சோக்கர் டைப்பு செயின்லாம் நிறைய இருந்துச்சு, வாட்செலாம் மாடல் மாடலாக இருந்துச்சு. அதுமாரி சைடு காது குத்துறவங்களுக்குலாம் குட்டி குட்டி தோடெல்லாம் இருந்துச்சு. அந்த சைடு காது குறி குட்டி ரிங்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, நார்மலாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்தது. அதுமாரி ஹேண்ட்பேக்குமே இந்த கடையில் வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் நிறைய வெரைட்டி இருந்தது இந்த கடையில், ஹேண்ட்பேக்லேருந்து தோடுலேருந்து, தோடு கல்லெல்லாம் வச்சு நல்லா புது டிசைனாகவும் இருந்தது. நம்ம எவ்வளோ கலெக்ஷன் வேணாலும் இந்த கடையில் இருக்கும்.
நல்ல ஆர்னமெண்ட்ஸ் விரும்பிகள்னால் இந்த கடையை போனீங்கன்னா சீக்கிரத்தில் வரமாட்டீங்க, அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு. டைம் கிடச்சா இந்த கடைக்கு கட்டாயம் போய் வாங்குங்க, எல்லாமே நல்ல வெரைட்டி தான், நம்ம விரும்புகிற மாதிரி உள்ள டிசைன்லலாம் இருந்தது. கோல்டு தூத்துரும் போங்க அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருந்தது. ரேட்டுமே ரீசனபிளாக தான் இருந்தது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது. மற்ற கடைங்களை கம்பேர் பண்ணும்போது இங்கே எனக்கு கொஞ்சம் சீப்பாக தான் தெரிஞ்சுது. இந்த விலாகில் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இப்போ முடிச்சிருக்கிறோம், ஃபஸ்ட் ஃப்ளோரும் அண்டர் கிரவுண்ட்லாம் இருக்குது, நல்லா ஷாப்பிங் பண்ணலாம். இன்றைக்கான இன்னோவேட்டிவான திங்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் இப்போ வீடியோ எடுத்துருக்குறேன், அடுத்த வீடியோவில் அதை ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லைங்க, பியூட்டி ப்ராடக்ட்ஸு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ரிவ்யூலாம் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ட் டூவில் நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். அதுமாரி வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் திங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது, இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள், கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் டூவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.